ஏ ராஜா, என்ன பாடுறா ராஜா? ஏ இங்க பாடுறா. என்ன இவன் எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா, அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்தனுச்சுது? என்னையவே கிண்டல் பண்றியா? ஏய், வாயில இருந்து கை எடுத்துட்டு சொல்றா கண்ணா. எவ்வளவு கொடுத்தனுச்சுது? கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் கட்டிட்டு வர சொல்லிச்சு. கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் கட்டிட்டு வர சொல்லிச்சா? இதுக்கு எதுக்கு துணி? குனி திரும்படா. காலம் காத்தால கடனா? ஸ்டெப் கட்டிங்க? இந்த பக்கம் திரும்படா, சனியம் பிடிச்சவன. என்னங்கடா இது? ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க. நீங்க கோழிக்கு கிராப்பு வெட்டணும், ரெண்டு ரெண்டு முட்டையா போடுதுன்னு சொல்றாங்க. யா கோழிக்கு கிராப்பு வெட்டி விடுக்கிற? என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா? இது சந்தை கடை இல்லைங்க, சலூன் கடை. அதனாலதானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டீங்க, ரெண்டு முட்டை போடுது. அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்திரபாபு தானே சொன்னாரு. ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க. இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா, உங்க கூட எல்லாம் பெரிய ரோகனையா போச்சு. நாங்க இங்க குடியிருக்கதா வேண்டாமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லீங்க. இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலைதான். வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் ரெண்டு முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாருங்க, கொலாபரேஷன் குடும்பம். ஐயா, இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லிவிட்டாருங்க. என் மனசு புண்படுது. அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா சேது? அன்னைக்கு நீ கோவலத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன, அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்களே வாங்க. என்ன விஷயம் சொல்ல? இத சாப்பிட. சாரிடி. ஏய், என்னாச்சு உனக்கு? சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலே என் கழுத்துல ஏறின தாலி அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இதெல்லாம் சாப்பிட முடியும்? சாரிடி. ஆமா, அப்படி என்ன ஸ்வீட்டான விஷயம்? ஓ அதுவா? வர 15ஆம் தேதி என் பாட்ட ரேடியோல பிராட்காஸ்ட் பண்றாங்க. என்ன பாட்ட? உணவு சொல்லவில்லை பசியை உறக்கம் கொள்ளவில்லை. உணவு சொல்லவில்லை பசியை உறக்கம் கொள்ளவில்லை. மனம் விரும்பவில்லை பசியை மலர் பிடிக்கவில்லை. மனம் விரும்பவில்லை பசியை மலர் பிடிக்கவில்லை. உணவு சொல்லவில்லை பசியை உறக்கம் கொள்ளவில்லை. சகியே படுக்கை நொந்ததடி, பாலும் கசந்ததடி, சகியே படுக்கை நொந்ததடி.
கோல கிளி மொழியும் செவியில் குத்தலெடுத்ததடி, கோல கிளி மொழியும் செவியில் குத்தலெடுத்ததடி. நாலு வைத்தியரும் இனிமேல் அம்புதற்கில்லை என்றார், பாலத்து ஜோசியனும் கிறகும் படுத்தும் என்று விட்டார். உணவு சொல்லவில்லை பையே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு சொல்லவில்லை பையே, உறக்கம் கொள்ளவில்லை. கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல், கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல், இனம் விளங்கவில்லை எவனோ என்னகம் தொட்டு விட்டார். இனம் விளங்கவில்லை எவனோ என்னகம் தொட்டு விட்டார். நினவ கண் விழித்தேன் சகியே, வேணி மறைந்து விட்டார். மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடி. உணவு சொல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு சொல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. மனம் இருந்தவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. மனம் இருந்தவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. உணவு சொல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு சொல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? இது என்ன பாட்டு பிஸ்கோத்? ஆமா, உனக்கு என்ன பாட்டு வேணுங்கற? கூப்பிடுவா எங்க அண்ணாத்தியா. அண்ணாத்தா, அண்ணாத்தா. யார் இவன்? உங்க அண்ணாத்தியா? நான் இல்லம்மா, அவர் பெரிய மேத ஜீனியஸ். அவர் பெரிய அறிவாளி. அண்ணாத்தா, ஹலோ அண்ணாத்தா. இந்த அளவுதான் அண்ணாத்தியா? இந்த வீட்டுல பாட்டு மாத்திரம் இல்ல, வேற என்னென்னமோ வரும். இன்னொருமான வீடு போய் பாரு. போறேன். ஏன் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி தெரியுமா? நாங்க என்ன புத்தக படிதல் நினைச்சீங்க? இது பாரதியார் பாட்டு. நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். எந்த அருமையான பாட்டு அது? அத போய் இப்படி பாடி கெடுத்துட்டியா? நிறுத்து நிறுத்து. பாரதியார் பாட்டுல வார்த்தைகள் தான் மாத்தோட ஒழிய, யாரு வேணாலும் எந்த ராகத்தோட பாடலாம். ஆனா அது மக்களுக்கு போய் சேரணும். இன்னொன்னு முக்கியமானது, நீ பாடின ராகத்தை விட நான் பாடின ராகம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். என்னடா சொல்ற? பின்னிட்டீங்க. இலவசம் ஏயூஇ மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர்செல் பாத்திரம் டிசம்பர் 20. இந்த மாதிரி புருஷனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா? என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா, தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, தூக்கம் என்ன தூக்கம்? ஐய, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. நாலு எலக்ட்ரிக் ட்ரெயின் முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட குரட்ட வேற, விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்து படுத்த, அதுக்குள்ள சுத்தி சோற எழுப்பிட்டாங்களோ? ஆமா, இவர் பெரிய சலீமு, இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. என்னதே பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீமு, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்புவோம். இல்ல இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு, கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கறாங்களாம். எடுக்கட்டும், எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கே? உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 51 வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன்.
கோயில் சத்திரத்துல தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, பொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். சாப்பாடு இங்க ஹெட்மாஸ்டர் சொன்னாரு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா கண்ணு. இன்னைக்கு போய் அது என்ன எதுன்னு பாத்துட்டு வாப்பா. இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. எனக்கு மட்டும் 5 ரூபாய், இந்த தடி பயலுக்கு 10 ரூபாயா? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்தான் கொடுத்துட்டு இருந்தேன். இனி ஏன் குறைச்சிட்டேன்? வருஷத்துக்கு 1 வயசு ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட என்ன வெளியே அனுப்புவியா? ஆமா ஏமா. அப்ப 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்ப நிலவு தானே? அத நான் செய்ய மாட்டேங்கண்ணு, உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கெட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன் உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? அதானே, யார் அது சிரிக்கிறது? கண்ணாடிக்காரர் பத்தி பட்டி வச்சிருக்கியா? அப்பா நான் புள்ள, கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன திட்டியது இப்படி பிச்சுட்டு கெட்ட பட்டாளி. அடடே நீரா, வா வா. யார் அது புதுசா இருக்கு? நம்ம தெற்கு திரு துளசி பாட்டியோட பேத்தி. அவங்க பேத்தியா? நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா, அதனால நீங்க பாத்துக்க முடியாது. ஆஹா, எங்க வந்தீங்க? இவர் ரேடியோல பாடின பாட்டை உங்க புள்ள அந்த மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அதை கேட்டுதான் வந்தோம். அவன் 10வது படிச்சிட்டு இருக்கும் போது ஜிடி நாயுடு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாரு, அத போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நானும் அவர மாதிரியே பெரிய விஞ்ஞானி ஆக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காமா. அவனை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இத்தனைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற படிச்சிருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பெத்த தாயால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நம்ம ஊர்ல நல்ல திருடுறவங்களையும் அழகா பொய் பேசுறவங்களையும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும் நினைச்சா அவங்கள லூசன்டா சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா. உன் பேர் என்னம்மா? சீதா. நல்ல பேரு. அடிக்கடி வந்துட்டு போமா. மீரா கூட்டிட்டு வா. வா வாங்க. நல்ல புருஷன் நல்ல புள்ள உட்கார்ந்துருக்கிறத பாரு, ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து இதென்ன தலையில? சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள ரெண்டு பேரும் வேலையோட வரணும், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலை தலை ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. அண்ண என்ன புருஷன் புள்ள ரெண்டு பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு கூட்டிருக்கீங்க? அதே வேற ஒண்ணும் இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டேன்னா வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்கினது இந்த வீடு, அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். கரெக்ட்டா? அப்படியா, சரி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட தான் சொல்றான். யோ வாய, அப்படி ஏயா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காயா சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா, நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திய, இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற, அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது, என் கூட லண்டன் வந்துருங்களே, நாங்க நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா இந்த மூதேவி பிறந்தா. அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விடு, தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் 1-7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட நிறுத்துங்க, இதுக்கு மேல பேசுனீங்க நின்னீங்க, உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க. நான் மட்டுமா? இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான்.